வெல்கம் டு ஐனல்மாரி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்ன பாத்தீங்கனா பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து பொட்டேட்டோலாம் வந்து நீங்க வந்து நீட் நீட்டா கட் பண்ணிக்கணும். நீங்க நான் வந்து process எப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கறேனா. இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி வச்சிருக்கணும். தண்ணி வச்சு இந்த உருளைக்கிழங்கு போட்டு இதுக்குரிய salt போட்டு நம்ம வேகட்டும். ஆஃப் பாயில் மாதிரி எடுத்துக்கலாம். வெந்ததுக்கு பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. அதாவது எப்படி சொல்றது பாதி வெந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு அதுவே போதும். நம்ம பாருங்க தண்ணி நம்ம வடிச்சு இந்த ஃபுல்லா உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே ட்ரையாக எடுத்துடணும். எடுத்துலாவே எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இதை வந்து நம்ம இந்த மசாலா கோட் கொடுத்து நம்ம பண்ணணும். அதுக்கு வந்து மட்டமாக வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ண பாருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க. இதுக்குரிய சால்ட் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாகவே போடுங்க. அப்புறம் பாருங்க பெப்பர் போடுற நம்ம மிளகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பெப்பர் போட்டிருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க. லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் 1 ஸ்பூன். ஆக்சுவலாக வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வினிகர் இல்லாதனால லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 லெமன் ஃபுல்லாகவே சின்ன லெமன் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். பெரிய லெமன்னா 1/2 லெமன் ஊற்றிக்கோங்க. எள்ளு போடணும். நான் வந்து கருப்பெள்ளு போடுறேன் நான் பாருங்க. கருப்பெள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து அதில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு வந்து ஊற வச்சு நம்ம பண்ணிடணும் பாருங்க. தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்ஸ் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம போடணும். ரொம்பவும் போடக்கூடாது தண்ணி. இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்ஸில் வந்து நம்ம பண்ணிக்கணும். நம்ம இது பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி ஆக்சுவலாக நீங்கள் வந்து வெள்ளை எள்ளும் போடலாம். நான் வெள்ளை எள்ளு இல்லைன்றதுனால கருப்பெள் போட்டிருக்கேன் நான். நீங்கள் ஆரிகனோ சீட்ஸு ஹர்ப்ஸு அதெல்லாம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லைன்றதுனால யூஸ் பண்ணல. தென் இப்போ இதில் வந்து நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதெல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் போல் அந்த மாதிரி ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா நல்லா அந்த மசாலா எல்லாமே ஒட்டும் உங்களுக்கு. அவ்வளோதான். நம்ம நீங்கள் வந்து சப்போஸ் பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 180 டிகிரி செல்சியஸில் மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கணும். நான் வந்து ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா காஞ்சிச்சு. எனக்கு காஞ்சனே போட்டலாம் ஒன்றும் பாருங்கள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ டீப் ஃப்ரை ஆனோன்னே திருப்பி விட்டுறணும். நம்ம பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு சர்வ் பண்ண பாருங்கள். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு தரலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.